பத்மஸ்ரீ பட்டம் பெற்ற டாக்டர் சீர்காழி ஜி சிவசிதம்பரம், இசைமணி பத்மஸ்ரீ டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் திருமதி சுலோச்சனா கோவிந்தராஜனின் மகனாவார். ஞான சம்பந்தர் அவதரித்த சீர்காழியில் பிறந்த வெண்கல குரலோன் சீர்காழி கோவிந்தராஜன் தமிழிசை உலகில் தனது அயராத உழைப்பால் தடம் பதித்து இசைமணியானவர். தமிழ்நாட்டில் தமிழ் பாடல்களையே அரங்கினில் பாடும் வழக்கத்தை கொண்டிருந்தார் சீர்காழி கோவிந்தராஜன். பொருள் விளங்காத பிற மொழி பாடல்களை பாடுவதை காட்டிலும் பொருளை நன்கு அறிந்து பாடும் பக்தியே இவரது பாட்டின் பிரதானமான அம்சம். செவ்விசை உலகில் தமிழ் பாடல்களை மட்டும் பாடிய விரல் விட்டு எண்ணக்கூடிய இசைவாணர்களில் சீர்காழியும் ஒருவராக திகழ்ந்தார். அத்தகைய தமிழ் மரபிசை வலுவாமல் பின்பற்றும் பத்மஸ்ரீ டாக்டர் ஜி சிவசிதம்பரம் இந்திய இசைவானில் மிக அடக்கத்துடன் தனக்கென ஒரு இடத்தை நிறைவாக மக்கள் மனங்களில் படைத்திருக்கிறார். இசையையும் மருத்துவத்தையும் இரண்டு கண்களாக பாவிக்கும் கம்பீர குரலோன் மருத்துவத்துறை பேராசிரியராகவும் பணிபுரிபவர். மரபு முறை வலுவாமல் தன் ஞான குருவான இசைமணி சீர்காழி கோவிந்தராஜனிடம் இசையை பயின்றவர். இசை அமைப்பு நுட்பங்களை சங்கீத வித்வான் திரு பி கிருஷ்ணமூர்த்தியிடமும் மேற்கத்திய இசையறிவை லண்டன் ட்ரினிட்டி கல்லூரியிலும் பயின்றார். இசைக்கு ஜாதி மதம் இனம் போன்ற வேறுபாடுகள் இல்லை என்று கூறும் இவர், மூத்த இசையான தமிழிசையை வளர்க்க வேண்டிய கடமை நமக்கு உள்ளது என்றும் தனது கம்பீர குரலில் கூறுகின்றார். தமிழ் மரபிசையின் மகத்துவம் குறித்தும் தமிழிசை உலகில் தடம் பதிக்க விரும்பும் இளைஞர்கள் வளர்த்து கொள்ள வேண்டிய தன்மைகள் பற்றியும் மனம் திறக்கின்றார் இன்றைய நம் பேசும் தலைமையில். பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக மீண்டும் உங்களை வரவேற்கின்றேன். கம்பீர குரலோன் அவரோடு ஒரு இசை பயணத்தில் பேசும் தலைமை பயணிச்சுட்டு இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். தமிழ் இசை சார்ந்து பார்க்குற போது உங்களுக்கு நிறைய ஒரு இசை அனுபவம் இசை பார்வை இருக்கிறதுனால, ஒரு காலகட்டம் உரைநடையில் வந்து தமிழ் திரைப்படங்களே அதற்காகவே பேசப்பட்டது, கண்ணதாசனினுடைய வரிகளுக்காக பேசப்பட்ட காலகட்டம்லாம் இருக்கிற மாதிரி தமிழ் இசைக்கென்று ஒரு திரை உலகத்தில் ஒரு காலகட்டம் இருந்தது அப்படின்னா நீங்கள் எந்த காலகட்டத்தை சொல்லுவீங்க? திரைப்பட உலகத்தின் தொடக்கமே நாடக மேடையின் பிரதிபலிப்பு தான். நாடக மேடையில் வந்து சங்கரதாஸ் சுவாமிகள் நாடகங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாடல்களாக இருக்கும். இடையில வந்து அப்படியா அப்படின்னு கேட்கறது ஒண்டி தான், ஒரு வார்த்தை தான் டயலாகாக இருக்கும். அதன் பிரதிபலிப்பு தான் முதல் கட்டமாக திரையுலகத்தில் தியாகராஜ பாகவதர் அவர்கள், ஏழிசை மன்னர் தியாகராஜ பாகவதர் அவருடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாடல்களாக இருக்கும். அற்புதமான குரலில் தியாகராஜ பாகவதருடைய பாடல்கள்லாம் இனிமை சொட்ட சொட்ட நாம் எல்லாம் நனைந்து ஊறி திளைத்திருக்கிறோம். இன்றைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பியூ சின்னப்பா அவருடைய குரலில் ஒரு நளினமும் ஒரு கம்பீரமும் இருப்பதை அவருடைய படங்களில் நாம் பார்த்துவோம். நகைச்சுவைக்கு வருவார் என்எஸ்கே, அவரும் பாட்டு பாடிக்கிட்டே தான் வருவார். முதலமும் அது மாதிரி இசையோடு வளர்ந்தது தான் முதல்ல, அதுதான் அந்த காலகட்டம் தான் மெயின். திரை உலகம் பாடலை நம்பிக்கொண்டிருந்தது. ஏன்னா பாட்டு இல்லாமல் அந்த ருசிக்காது படம். அந்த பாட்டில் வந்து ஒரு ஈர்ப்பு இருக்கிற மக்கள், கலைஞானம் மிக்க இசைஞானம் மிக்க மக்கள், தமிழ்நாட்டு மக்கள். அதனால் திரைத்துறையில் திரைப்பட பாடல்களில் வந்து இன்றைக்கும் பாட்டு இல்லாமல் படம் வந்து ருசிக்காது அப்படிங்கிற உண்மையாக தான் இருக்குது. அன்னைக்கு வந்து பாட்டெல்லாம் வந்து மன்மதலீலையை வென்றார் உண்டோ அப்படின்னு சாருகேசியில் ஒரு பாடல் இருந்தது. அதை வந்து செம்மகுடி சீனிவாச ஐயா அவர்கள், மகா வித்வான் சங்கீத பிதாமகர் ஐயா அவர்கள், சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து ஒரு கைரிக்ஷாக்காரன் வண்டியில் ஏறியிருக்கார். அப்போ அவன் இழுத்துக்கிட்ட இந்த பாட்டை பாடிக்கிட்டு வந்திருக்கான். ஒரு பாமரன் சர்வசாதாரணமாக பாடிக்கொண்டு செல்கிறானேங்கிற ஒரு அதை ஆதரிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு நேராக வண்டியை ஜீராமநாத ஐயர் வீட்டுக்கு, தியாகராய நகரில் இருந்த அவர் வீட்டுக்கு போய் அதிகால நேரத்தில் அவர் வீட்டை கதவை தட்டி எழுப்பி அவர்கிட்ட ஒரு வாழ்த்தை சொல்லிட்டு போயிருக்காரு. நாங்கள் வந்து சாருகேசிய கச்சேரியில் வந்து இவ்வளவு நேரம் பாடினோம் அப்படிங்கிற பெருமைகள் இருந்தாலும் ஒரு பாமர ரசிகன் வந்து அதை வெளியில் பொறுப்பு பாடிட்டு போனான்னு சொல்ல முடியாது. உன்னுடைய திரைப்பட பாடல் அதை சாதித்து விட்டது ஐயா என்று ஒரு நல்ல விஷயம் பண்டிதர்களையும் பாமரர்களையும் ஒரே நோக்கில் சென்றடைய வேண்டும் என்றால் அது சினிமாவால் அன்னைக்கு நல்ல தரமான சங்கீதத்தை கொடுக்க முடிஞ்சது. உங்களுடைய இந்த திரைப்படத்தில் ஒரு இசைக்கலைஞனாக உங்கள் பயணத்தை எப்படி பார்க்குறீங்க?
என்னுடைய தகப்பனாரோடு வந்து நான் ஒப்பீடே செய்ய முடியாது. அவர் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத மாபெரும் கலைஞர். வாழ்க்கையில் எதிர்நீச்சலிட்டு ரொம்ப போராடி அவர் வந்தவர். என்னை பொறுத்தவரையில் நான் இசைமணியின் மகனாகத்தான் முதல்ல வந்து நுழைகிறேன். திரைத்துறையில் ஆர்வம் எனக்கு இருந்தாலும் அப்போ வந்து எனக்கு சங்கர் கணேஷ் அவர்களுடைய நட்பு எங்கள் குடும்பத்துக்கு இருந்ததுனால அவங்க படங்கள்லாம் பாடிக்கிட்டு இருந்தேன். ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து பாடுற பாட்டு அந்த மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு இருந்தேன். அப்போ புலி வருது புலி அப்படிங்கிற படத்தில் ஒரு ஐயனார் பாட்டு ஒன்று இருந்தது. அப்புறம் எனக்கு தனி வாய்ஸ் சந்தர்ப்பங்களை கணேசன் அவர்கள் கொடுத்தார்கள். எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை தந்து என்னுடைய குரலை ஏற்றத்தோடு வெளியில் காண்பித்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்கள். புலவர் ஐயா புலவர் புலமைப்பித்தன் அவர்களுடைய பாடல் மிருதங்க சக்கரவர்த்தி என்ற திரைப்படத்தில் அதுவே வந்து எனக்கு முதல் பாடலாக அமைந்தது. இளைய திலகம் பிரபு அவர்களுக்கு அந்த படத்தில் நான் பாடியிருப்பேன். அபிநய சுந்தரி ஆடுகிறாள் என் ஆசை கனலை ஊதுகிறாள், விழிகளில் கடிதம் தீட்டுகிறாள், இன்ப வீணையில் ஸ்ருதி கூட்டுகிறாள். அபிநய சுந்தரியாடுகிறாள் என் ஆசை கனலை ஊதுகிறாள். இந்த பாடல் எனக்கு கிடைத்த முதல் வாய்ப்பு வாணிஜெயராம் அம்மையா அவர்கள் அவர்களோடு சேர்ந்து நானும் அந்த ஹீரோவுக்கான பாடலாக பாடியிருப்பேன். தொண்ணூறுகளுக்கு பிறகு என்பது தொண்ணூறுகளுக்கு பிறகு வந்து கதாநாயகர்கள் ஒரு மென்மையான ஒரு பெண்மை தன்மை ஆண்மை கலந்த ஒரு கதாநாயக பாத்திரம் சிருஷ்டிக்கப்பட்டதுனால தான் ரொம்ப கம்பீரமான தமிழ் குரல்களுக்கெல்லாம் தேவையில்லாமல் போயிடுச்சு அப்படின்னு ஒரு திறனாய்வாளர் எழுதியிருந்தார். அந்த பார்வையை நீங்கள் சரின்னு நினைக்கிறீங்களா? ஓரளவு சரின்னு அதை ஒத்துக்கிட்டே தீரணும். என்னை பொறுத்த வரைக்கும் மென்மையான குரல் என்பது எல்லா காலகட்டத்திலும் இருந்திருக்கு. ஏஎம் ராஜா ஐயா அவர்களிடவா, பிவிஎஸ் ஐயா அவர்களிடவா, அவங்கெல்லாம் மென்மையும் இருந்தது, ஆண் தன்மையும் இருந்தது. இந்த பாடலின் தரத்திற்கேற்ப தன்மைக்கேற்ப குரல் தேர்வு செய்கிறோம் என்பது திரையுலக உலகத்தில் உள்ள ஒரு ஒரு மரபு. இப்போ ஒரே படத்தில் ஒரே ஒரு ரெண்டு பேரே உட்காந்து அத்தனை பாட்டையும் பாடுறத விட பல்வேறு விதங்களாக அந்த அந்த நிலைமையை திருப்பி கொண்டாந்ததில் வந்து ஹேட்ஸ் ஆஃப் இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்களை வந்து நிச்சயம் பாராட்டியே தீரணும். எல்லா எத்தனை குரல்கள் டைட்டில் கார்டை ரெண்டு கார்டு போடுறாங்க அவர் படங்களில். அதெல்லாம் என்னை போல் பாடகனுக்கு நாம் நிறையா பாடலைனாலும் அவர் படங்கள்லாம் பாடியிருக்கேன். இன்று உள்ள இசையமைப்பாளர்கள் வரை பாடிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் நிறையா பாடலைனாலும் எனக்கு அது ஒரு பாடகனாக வந்து எனக்கு ஒரு பெருமையை தருகிறது. இன்றைக்கி வந்து நிறைய குரல்கள் பாடணும் அப்படின்னு வரும்பொழுது அது மென்மையான குரலாக வந்து எல்லா ஹீரோவும் வந்து ஒன்றும் மென்மையாக இல்லை. அவங்க அந்த பாட்டு வரைக்கும் தான் மென்மையாக இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் கையில் கத்தி கம்மூரில் தூக்கிட்டு அடிக்கிறதுக்கு போகிறாங்க அப்படி இல்லை. நல்ல புரட்சியை பாட வேண்டும். அந்த சிந்தனை எப்போ வரும், ஒரு நல்ல கம்பீரமான குரலில் ஒரு ஹீரோவுக்கு வந்து ஒரு டுயட்டோ ஒரு சாங்கோ போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இதில் ஒரு நல்ல கம்பீரமாக ஒரு தமிழ் புரட்சி வீரன் பாட்டு வரான் அப்படிங்கிறப்பில் வந்தால் தான் அது புரட்சி. எல்லா விதமான பாடல் நிலைகளுக்கும் ஏற்றவாறு குரலை தக்க வைத்து கொள்ள வேண்டிய கடமை உண்டு தான் சார் எங்களோடது. வாய்ப்புகள் தர வேண்டியது இசையமைப்பாளர்களும் இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும். முதன்முறை தம்பி ஏ ஆர் ரஹ்மான் அவருடைய இசையமைப்பில் எனக்கு பாட கிடைத்த வாய்ப்பு சுஹாசினி அம்மா அவருடைய பரிந்துரையின் பேரில் இந்திரா படத்தில் எனக்கு கிடைச்சிது. அதன் பிறகு ரஹ்மான் அவர்கள் ஜோடி படத்தில் வந்து நானும் சுவர்ணலதா அவர்களும் அஞ்சாதே ஜீவா அஞ்சாதே ஜீவா அந்த பாட்டு பாடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. ரொம்ப சந்தோஷப்பட்டார். தமிழில் ஈக்குவலன்ஸ் நாங்கள் பார்த்தாலும் நல்ல ஒரு நல்ல டெப்தான ஒரு பாட்டு கிடைச்சிருக்குன்னு கவியரசு வைரமுத்து அவர்கள் என்னை பாராட்டினார்கள். நல்ல வார்த்தைகள்லாம் நல்ல தெள்ள தெளிவா, காதல் இல்லாத நகரம் அது காற்று இல்லாத நரகம்லாம் வரும், அதெல்லாம் தெள்ள தெளிவாக தெரியக்கூடிய நீங்கள் பாடியிருக்கீங்கன்னு என்னை பாராட்டினார். இந்த கவிஞர் பாடகருக்கான உறவு குறித்து பேசுகிறப்ப எனக்கு சட்டென்று நினைவு வந்தது வந்து கண்ணதாசனுக்கும் உங்கள் தந்தையாருக்குமான அந்த உறவு. தன்னுடைய இறங்கற்பாவையே இந்த பாடகர் தான் பாட வேண்டும் அப்படின்னு எழுதி வைத்த குறிப்புகள் பார்க்குறப்பே கேட்குறப்பே ரொம்ப இதாக இருந்தது. அந்த உறவுக்குள் அந்த சம்பவத்தை நீங்கள் நினைவுபடுத்தணுங்க. கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் மாடர்ன் தியேட்டர்ஸில் எங்கள் அப்பா வந்து 5 ரூபா சம்பளத்தில் நடிகராக இருந்தபோது அங்கே சண்டை மாறுதம்னு பத்திரிக்கை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஆசிரியராக இருந்தார். எங்கள் அப்பா சொல்லுவார், மாலை வேலையில் வந்து சும்மா கூப்பிட்டான்னு போகிறான் கவிஞர்,
கூப்பிட்டு சொல்லி ஒரு புக்கை திறப்பாராம், பாரதிதாசன் கவிதைகள் புக்கு, இந்த பாட்டை பாடு எப்படின்னு கொடுப்பாராம். இது முக்தா சீனிவாசன் ஐயா அவர்கள் சொல்வார்கள், அவங்களாம் மாடர்ன் தியேட்டர்ஸில் இருந்து வந்தவங்க. அப்போ வந்து அந்த அந்த பாடல்கள்லாம் இசையமைத்து பாடி தன்னுடைய முயற்சியை வெளிக்கொணர்வார். அப்புறம் திருவுருப்பா புத்தகத்தை திறந்து இது இதை பாடு அப்படி சொல்லுவார்னு. உன் பயிற்சி களமாகவே கவிஞரோட இருந்த தொடர்பு எனக்கு இருந்ததுன்னு என்னுடைய தகப்பனார் சொல்வார். அப்பா உடைய பிரியத்தில் இன்னொரு காரணம் என்னென்னா, பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் இறந்தபோது அந்த இறங்கற்பாவை ரோஜா அந்த அந்த பாடலை வந்து என்னுடைய தகப்பனார் தான் மெரினா கடற்கரையில் பாடினார். அப்போ வந்து அவருடைய எண்ணத்தின் தாக்கத்தில் சென்னை அரசு பொது மருத்துவமனை ஸ்பெஷல் வார்டிலிருந்து ஒரு பாட்டை எழுதுகிறார், இருந்து பாடிய இறங்கற்பான். அதில் வந்து அவர் தன்னை வந்து அப்படியே பதிவு பண்ணுறார், தன்னுடைய வாழ்க்கை முறைகளும் பதிவு பண்ணி கடைசியில் வந்து பிராக்கெட்டில் இந்த பாடலை நான் இறக்கும் தருவாயில் என்னுடைய ஈமக்கிரியைகள் நடக்கும் பொழுது இசைமணி சீர்காழி கோவிந்தராசன் பாட வேண்டும் அப்படின்னு போட்டு பண்ணார். அது எங்களுக்கு தெரியவே தெரியாது. கவியர் கவியரசு கண்ணதாசன் அவர்களை அவர் இறப்பதற்கு முன் முதல் மாதம் வந்து அவர் அமெரிக்காவுக்கு வந்திருந்த பொழுது அங்கே நாங்கள் இசை நிகழ்ச்சிகளுக்காக அப்பாவும் நானும் சென்றிருந்தோம். அப்போ டெட்ராய்ட் எந்த மாநாட்டுக்கு அவர் பேசுவதற்காக வந்திருந்தாரோ அந்த மாநாட்டிலேயே எங்களுடைய இசை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. எத்தாப்பில் வந்து உட்காந்தார், ஒரு ஒன் ஹவர் கிளாசிக்கல் செக்ஷன் எங்கள் அப்பா பாடி முடித்த பிறகு எல்லாமே இங்கே எத்தாப்பிலிருந்து கவிஞர் கேட்டு எங்கள் அப்பா பாடுற மாதிரி பாடு, தம்பி உள்ளத்தில் நல்ல உள்ளம் உடனே அதை அப்பா பாடுவாங்க நிகழ்ச்சியில் பாடுவோம். அந்த அவருடைய மனத்தில் என்னென்ன கேட்கணும்னு ஆசை இருந்ததோ அத்தனை பாடல்களையும் கேட்டார். ஒரு பாடலை எழுதி தந்தார், எப்பவும் லண்டன் போகிறப்பையும் ஒரு பாட்டு எழுதி தந்தார். இப்போ அமெரிக்கா வந்திருக்கோம் அப்படின்னப்போ ஒரு ஒரு பாட்டை வந்து எழுதி கொடுத்தார். கடல் கடந்தான் எங்கள் தமிழன், அங்கும் கற்பூர தீபம் கண்டான் இறைவன் அப்படின்னு ஒரு பாட்டு எழுதி கொடுத்தார். அதை வந்து எங்கள் தகப்பனார் அங்கே மேடையில் அரங்கேற்றம் செய்தார். அதுக்கப்புறம் அங்கேருந்தே பறந்து கொண்டே எழுதுகிறேன் அப்படின்னு எழுதின கட்டுரைகள் எல்லாம், ஏன்னா நான் வந்து பாடினோன்னு ஜனங்கள்லாம் கைத்தட்டினாங்க அன்றைக்கி, அவர் ஃபஸ்ட்டு கவனிக்கலை. அதை பற்றி அவர் என்ன வந்து குறிப்பிட்டிருந்தார், திடீரென்று தம்பி நிகழ்ச்சி சீர்காழி நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தது, திடீரென்று ஒரு பாடலுக்கெல்லாம் கைத்தட்டினார்கள், இதெல்லாம் வழக்கமாக பாடுற பாட்டு தானே, என்னடா கைத்தட்டுறாங்க தம்பி பாடுறதுக்கு அப்படின்னு மேடையை உற்று நோக்கினேன். என் தம்பி பாடவில்லை, அவரது மகன் சிவசிதம்பரம் பாடிக்கொண்டிருந்தார், எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது அப்படின்லாம் அதில் இந்த குறிப்பை எழுதியிருப்பார். அவருடைய எண்ணப்படியே அங்கே அவர் அமெரிக்க நாட்டில் மறைந்தாலும் அவருடைய பூத உடல் இங்கே கொண்டு வந்தபோது அவர் எண்ணப்படியே அந்த பாடலை என்னுடைய தந்தையார் கண்ணீர் பல்க பாடினார். அப்படி ஒரு ஒரு தமிழுக்கும் இசைக்குமான உறவு இருந்தது. ஏன்னா என்னுடைய அப்பாவுடைய சகலர் எனக்கு பெரியப்பா முறையாகுது, அவர் வந்து கவிஞர் உளுந்தூர்பேட்டை சண்முகம், அவர் வந்து மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கேன் திரையுலகத்தில் கோவிந்தராஜன் ஒரு பையன் பாடிட்டுருக்காரு சீர்காழியிலேருந்து வந்தவர், அந்த பையன் எப்படி அப்படின்னு அவருடைய நண்பரான கண்ணதாசன்ட்ட தான் கேட்குறாரு. அவனை விட ஒரு நல்ல புள்ள கிடைக்க மாட்டாயா, பரம பக்தியானவன் ரொம்ப சுத்தமானவன், முதல்ல பிடி அந்த பையனை உன்னுடைய மனைவியுடைய சகோதரிக்கு அப்படின்னு சொல்லி என்னுடைய தகப்பனாரின் திருமணத்திற்கு அந்த ஒரு வாழ்த்து தெரிவித்து என்னுடைய தகப்பனார் என்னுடைய தாயார் அவர்களுடைய இல்லற வாழ்க்கைக்கு பச்சை கோடி காட்டியதில் அவருடைய பங்கும் இருந்தது. அவர் கண்ணதாசனுக்கும் தந்தையாருக்குமான உறவு என்பது வந்து தமிழுக்கும் இசைக்குமான உறவாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம், ஒரு சின்ன பிரேக் அப்புறம் பேசலாங்க. கம்பீர குரலோனோடு பயணித்துட்டு இருக்கிறோம், நிறைய விஷயங்கள் இசைத்துறை சார்ந்து இசை அனுபவங்களை எல்லாம் பகிர்ந்துட்டு இருக்கிறார். இன்னும் சுவாரஸ்யமான தருணங்கள் காத்திருக்கின்றன, ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பேசலாம், காத்திருக்க. என்னுடைய தாய்மொழியில் நான் பாடும் பொழுது மக்கள் அதில் இனம் புரியாத ஒரு ஈர்ப்புடனும் ஆர்வத்துடனும் அதை ஆர்ப்பரித்து கேட்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் முதல்ல அந்த மொழி எனக்கு புரியுது.